வணக்கம் மாணவர்களே, இது பிளஸ் டூ வேதியியல் அழகு ஐந்து. இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அணிமச்சேர்மங்களுக்கு பேர். அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, இந்த பிளாட்டினத்தோட இந்த சேர்மத்துக்கு சீசஸ் கண்டுபிடிச்சவங்க பேரா இருக்கலாம், அல்லது நிறமா இருக்கலாம். பாருங்க, இந்த பிளாட்டினம் சேர்மத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க, மேக்னஸ் மச்சே. இதே போல நிறைய அணிமச்சேர்மங்கள் கண்டுபிடிச்ச பிறகு அதுக்கு பேர் இடுதல் கொஞ்சம் கஷ்டமாயிடுது. அதனாலதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஐயூபாக் அணிவுச்சேர்மங்களுக்கான பேரிடுதலுக்கான வழிமுறைகள் மூன்று வழிமுறைகள். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, அணைவு சேர்மத்தில் இருக்கக்கூடிய அயனி நமக்கு எளிய அயனியா அல்லது அணைவு அயனியா அப்படின்னு பார்க்காம முதல்ல எதுக்கு பெயர் கொடுக்கணும், நேர் அயனிக்கு பெயர். அதுக்கு பின்னாதான் நமக்கு என்ன கொடுக்கணும், எதிர் அயனிக்கு பெயரிட வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இதுல வந்து கே அப்படிங்கிறது முதல்ல பெயர் கொடுக்கணும், கே பிளஸ். அதுக்கப்புறம் தான் எது கொடுக்கணும், இந்த அணைவு எதிர் அயனி எஃப்இசிஎன் சிக்ஸ் ஃபோர் மைனஸ் கொடுக்கணும். அதே போல பாருங்க, இங்க அணைவு நேரடி இருக்கு, இருந்தாலும் முதல்ல எது கொடுக்கணும், சிஓ என்ஹெச் த்ரீ சிக்ஸ் த்ரீ பிளஸ், அதுக்கு தான் பெயரிடும். அதுக்கு பிறகுதான் என்ன கொடுக்காங்க, சிஎல் மைனஸுக்கு பெயரிடப்பட வேண்டும். செகண்ட் பாயிண்ட், எளிய அயனியை பொறுத்தவரை உங்களுக்கு இருக்கக்கூடிய அயனி எளிய அயனியா இருக்குது, கே பிளஸ் இருக்கு அல்லது சிஎல் மைனஸ் இருக்கு, அதே மாதிரி இருந்துச்சுன்னா வழக்கமான அயனி சேர்மங்கள்ல அதுக்கு என்ன பெயரோ அதையும் கொடுத்தா. எடுத்துக்காட்டு பாருங்க, நமக்கு என்ஏ பிளஸ் இருந்தா சோடியம் கொடுங்க, சிஎல் மைனஸ் இருந்தா நமக்கு என்ன கொடுக்குங்க, குளோரைட் அப்படின்னு கொடுங்க. ஒரு அணைவு அயனிக்கு பேரிடும் போது, அணைவு அப்படின்னு சொல்லியாச்சுங்க, உங்களுக்கு தெரியும் ரெண்டு விஷயம் இருக்கு, முதல்ல ஈனி இருக்கு, உலோகம் இருக்கு. முதல்ல எதுக்கு பேர் கொடுக்கணும் அப்படின்னா, ஈனிகளுக்கு பேரிட வேண்டும். ஈனிகளுக்கு அப்புறம் தான் எதுக்கு பேரிடணும், மைய உலோக அயனிக்கு பேரிடும். ஒன்றுக்கு மேற்பட்ட ஈனிகள் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஆங்கில அகரவரிசைப்படி, இப்போ உங்களுக்கு சிஎலும் இருக்கு பிஆர் இருக்குன்னா உங்களுக்கு ஆங்கில அகரவரிசைப்படி எது மூலம் வரும், புரோமின். ஸோ புரோமினுக்குரிய பேர் தான் முதல்ல கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் எதுக்கு பேர் கொடுக்கணும், சிஎலுக்கு கொடுக்கணும். மறந்துடாது, இந்த மூணு பாயிண்ட் தெரிஞ்சிருந்தா போதும். ஈனிகளுக்கு பெயரிடுவதற்கான வழிமுறைகள், ஈனிகளுக்கு எப்படி பெயர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இது. எதிர் அயனிகள் இருந்துச்சுன்னா, நம்ம எடுக்கக்கூடிய ஈனிகள் எதிர் அயனிகளா இருந்துச்சுன்னா, ஓ என்ற எழுத்துல முடிவடைய வேண்டும், அது ஓ அப்படின்னு முடியும், பிஆர்ல ப்ரோமிடோ அப்படின்னு பேர்ல முடியுது. ஓகே, நே அயனியா இருந்தா அதோட பேரு ஐயூஎம் அப்படிங்கிற எழுத்துல முடிவடைய வேண்டும். நடுநிலை மூலக்கூறுகளாக இருந்தா அவற்றோட பேர்லயே நம்ம கொடுத்துக்கலாம், நம்ம எடுக்கக்கூடியது நடுநிலை மூலக்கூறா இருக்குது அப்போ அந்த பேர்ல கொடுத்து. இதுல விதிவிலக்கு மூணு விஷயம் இருக்குது, H2O அப்படின்னா அது வாட்டர், நீர் கொடுக்காம ஆக்வா அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க. அதே போல சிஓன்னு இருந்தா கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு பேர் கொடுக்காம கார்பனைல் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதே போல NH3 இருந்தா அமைன், இந்த மூணு பேர் தான் அதை அழைக்கணும், மறக்கக்கூடாது. ஈனி இரு முனை வழி பிணைப்பினை ஏற்படுத்தும் ஈனி, ஓகே, ஒரே ஈனி ஆனா வழங்கி அணு இதா இருக்கலாம் அல்லது இன்னொரு அணுவா இருக்கலாம், அப்படி மாறி மாறி இருந்துச்சுன்னா அதனை குறிக்க காப்பா பயன்படுத்த வேண்டும். என்ன குறிக்கிற, காப்பா. இப்போ சிஎன் இருக்குது, அந்த சிஎன்ல நமக்கு சி வழியா போச்சுன்னா அதுக்கு வந்து காப்பா சி, என் வந்து பிணைப்பை ஏற்படுத்துனா காப்பா என் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே, தயோசைனைடு ஈனி இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுக்குறோம் பாருங்க, இல்ல எஸ் சி என் மைனஸ், இதுல ஈனில் உள்ள சல்பர் உலோகத்துடன் ஈதல் பிணைப்பை ஏற்படுத்தினால் அதுக்கு என்ன பேர், காப்பா எஸ். அதே போல ஈனியில் உள்ள நைட்ரஜன் உலோகத்துடன் ஈதல் பிணைப்பினை ஏற்படுத்தினால் அது என்னது, காப்பா என். ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே வகையான ஈனிகளை பெற்றிருப்பேன், ஒரே ஈனி ரெண்டு தரப்பு இருக்கு, சிஎல் ரெண்டு தரப்பு இருக்கு, அப்போ அதை குறிக்கிறதுக்கு பாருங்க, டூ ரெண்டு இருந்தா அதுக்கு பேர் டை, மூணு இருந்தா ட்ரை, நாலு இருந்தா டெட்ரா. ஈனிகளோட பேரிலே கிரேக்க முன்னோட்டு இருந்தா, எடுத்துக்காட்டு பாருங்களேன், எத்தலின் டையமின், அதுல பார்த்தா டை அப்படிங்கிற என்ன இருக்குது, ஒரு இது இருக்குது.
கிரேக்க மொழிகள் அதே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இந்த 2-3-4 குறிக்கிறதுக்கு டை ட்ரை டெட்ரான் குறிக்காம பிசு ரிசு டெட்ராகிஸ் அப்படின்னு நம்ம குறிக்கணும். ஓகே, மறந்துடக்கூடாது. கிரேக்க முன்னோட்டு இருந்தா நம்ம என்ன குறிக்கணும், ரெண்டு இருந்தா பிசு, மூணுனா ட்ரிசு, நாலுனா டெட்ராகிஸ். புரோமைட் அப்படின்னா பிஆர் மைனஸ் எதிர் இனி அதுக்கு புரோமிடோ ஓல முடியல. அதே மாதிரி சிஎல் மைனஸ்னா குளோரிடோ, எஃப் மைனஸ்னா குளோரிடோ, ஓஹெச் மைனஸ்னா ஹைட்ரோக்சிடோ, இதே மாதிரி பேர்கள் இருக்குது. ஓகே, இந்த என்ஓ டூ மைனஸ் பாருங்க, இதுல வந்து நமக்கு முக்கியமான விஷயம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இந்த நைட்ரஜன் உலோகத்தோட பிணைப்பை ஏற்படுத்தினா அது நைட்ரேட்டோ காப்பா என் அப்படின்னு. இதே ஆக்சிஜன் பிணைப்பை ஏற்படுத்தினா NO2 மைனஸ் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் உலோகத்துடன் பிணைப்பை ஏற்படுத்தினா அதுக்கும் பேர் நைட்ரேட்டோ, ஆனா காப்பா ஓ அப்படின்னு மறந்துடக்கூடாது. SO4 2 மைனஸ் இருந்தா சல்பேட்டோ, C2O4 2 மைனஸ் இருந்தா அதுக்கு பேர் வந்து ஆக்சலேட்டோ. எத்தலின் டையமீன் பாருங்க, ஈத்தேன் 1-2 டையமீன், அதுக்கு ஈனி பெயர் வந்து என்னது, ஈத்தேன் 1-2 டையமீன். இருமுனை ஈனி, இங்க பார்த்தா ரெண்டு வழங்கிய அணுக்கள் இருக்குது, ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இருமுனை ஈனி, ரெண்டு நைட்ரஜன் அணுக்கள் எலக்ட்ரான் இணையை வழங்கும் உலோகத்துக்கு, அதனால இது இருமுனை ஈனி. ஓகே, எத்தலின் அமீன் டெட்ரா அசிட்டேட் ஈடிடிஏ அப்படிம்பாங்க. இந்த ஈடிடிஏட பேர் பாருங்க, 2-2-2" ஈத்தேன் 1-2 டைல் டைநைட்ரிலோ டெட்ரா அசிட்டேட்டோ அப்படிங்கிற பேர், இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு என்னன்னா அரு முனை ஈனி, ஹெக்ஸாடென்டேட். இங்க பார்த்தாச்சுன்னா நமக்கு இந்த ஓ மைனஸ் 4 O- உலோகத்துக்கு என்ன பண்ணும், எலக்ட்ரான் இணையை வழங்கும், அதே போல இந்த ரெண்டு நைட்ரஜனும் வழங்கும். ஸோ இது என்பது அருமுனை ஈனி. மனைவில அடுத்தால இருக்கக்கூடியது உலோகங்கள், அந்த உலோகங்களுக்கு எப்படி பேரிடுது உங்களுக்கு அதோட அணைவு வகையை பார்க்கணும். நேர் அயனி அணைவு பாருங்க, இங்க பிளஸ் இருக்குது. அதே போல நடுநிலை அணைவு, இந்த நிக்கல் டெட்ரா கார்பன்ல எந்த மின்சமும் இல்லை. இன்னொன்று தெரியும் உங்களுக்கு, எதிர் அயனி அணைவு மைனஸ் இருந்தா எதிர் அணி. இந்த நேர் அயனி அணைவு நடுநிலை அணைவுல உலோகங்களுக்கு என்ன பண்றோம், அதோட வழக்கமான பெயர் சில்வர், சில்வர் நிக்கல்னா நிக்கல். எதிர் அயனியா இருந்துச்சுன்னா இந்த உலோகங்களோட தனிமங்களோட பெயர், அதோட என்ன விகுதி சேர்க்கிறாங்க பாருங்க, எதிர் அயனி அணையுடைய இருக்கக்கூடிய உலோகத்துக்கு நம்ம சேர்க்க வேண்டிய விகுதி 8. ஓகே, இப்ப நிறைய எடுத்துக்காட்டு புக்ல கொடுத்துருக்காங்க. குரோமியம் நேரயனி அணிவா இருந்தா எதிரயனியா இருந்தா, அது போல நமக்கு சில்வரா இருந்துச்சுன்னா எதிரயனி அணியில அதுக்கு என்ன பேர், அர்ஜென்டைன். நேரயனியில அதே பேர் தான் சில்வர், மறந்துடாது, ரொம்ப முக்கியமானது. K4 FeCl6 எப்படி பேருக்குது, இதுல நேர் அயனி என்னன்னு பாருங்க K+, அது எளிய அயனி, அப்ப பொட்டாசியம் கொடுத்தா. எதிர் அயனி FeCn6 4-, எத்தனை சிஎன் இருக்கு, சோ நமக்கு சிஎன் மைனஸ் தான் இனி, சிஎன் மைனஸ் 6 இருக்கு, 6-னா அதோட முன்னோட்டு எக்ஸ், 5-னா பெண்டா, உங்களுக்கு தெரியும். ஓகே, இதுல நமக்கு சிஎன் மைனஸ்ல எது நமக்கு ஈதல் சகப்பிணைப்பை உலோகத்துடன் ஏற்படுத்துது, எஃபியோட ஏற்படுத்தின கார்பன், ஸோ நமக்கு அது சைனீடோ என்ன பண்ணும், காஃபா சி. ஸோ இங்க இருக்கக்கூடியது 6, அதனால ஹெக்ஸா சைனீடோ காஃபா சி. இங்க நமக்கு எஃப் எங்க இருக்குது, மைய உலோகம் எதிர் என்ன இருக்குது, அப்போ அதோட பேரு ஃபெரைட், இரும்பு இல்லை ஃபெரைட். ஸோ இப்படி இருக்கிறதுனால இதோட ஆக்சினேட்டர் எண் நமக்கு அடுத்தால கண்டுபிடிக்கணும். ஆக்சினேட்டர் எண் நம்ம கண்டுபிடிக்க நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம், அது +2. ஸோ நமக்கு ரோமன் லெட்டர் 2 போட்டால் போதும். ஸோ இதோட பேர் பாருங்க, முதல்ல நீரேனிக்குள்ள பேர் பொட்டாசியம், ஈனிக்கு 6 இருக்கு, அப்போ ஹெக்ஸா சைனிடோ காஃபாசி, அதே மாதிரி ஃபெரைட் 2 இப்படின்னு பேர் கொடுத்தா போதும். இதுதான் பொட்டாசியம் ஃபெரோ சைனிடோக்குள்ள ஐயூப்பா பெயர். CO NH3 4 Cl2 Cl, இதுல அணைவு வந்து நேர் அயனி, கரெக்டாங்க. இதுல எத்தனை விதமான ஈனிகள் இருக்கு, 2 ஈனிகள் இருக்குது. முதல்ல பாருங்க அமோனியா 4 இருக்குது, 4 இருந்தனால அதுக்கு டெட்ரா, அமோனியாங்கிறது நடுநிலை ஈனி, அதோட பேர் அம்மைன் சொல்லியிருக்கிறோம். ஸோ இது டெட்ரா அம்மைன், கரெக்டா. சிஎல் மைனஸ் பாருங்க எத்தனை இருக்கு, 2 இருக்கு, அப்ப அதோட முன்னோட்டு டை. அப்போ இது எதிர் அயனி, அப்போ குளோரிடோ. ஸோ உங்களுக்கு இங்க டை குளோரிடோ வரணும். அமோனியா முதல்ல வரணுமா, குளோரின் முதல்ல வரணுமா,
நீங்க அந்த டெட்ரா டை அதெல்லாம் பார்க்காம பேரை பாருங்க, அம்மை குளோரிடோ. ஸோ அல்பாபெட்டிக் ஆர்டர் படி எது முதல்ல வரும்? அம்மை. ஸோ உங்களுக்கு கரெக்டானது டெட்ரா அம்மை டை குளோரிடோ அப்படிங்கிற பேர் இருக்கணும். ஓகே, மைய உலோகம் பார்த்தாச்சுன்னா கோபால், அது நேர் அயனியில இருக்குது. அப்போ அதுக்குரிய பேர் கோபால் அப்படின்னு போட்டால் போதும், கோபால்டே போட தேவையில்லை, எதிர் அயனி இருந்தால் தான் போடணும். ஆக்சினேட்டரி எண் பாருங்க, நமக்கு அணைவில் இருக்கக்கூடிய மைய உலோக அயனியோட ஆக்சினேட்டரி எண் கோபால்ட்டுக்கு தெரியாது, எக்ஸ்னு வச்சுட்டோம். அமோனியா 4 இருக்கு, 4:0 என்ற நடுநிலை ஏணி. எத்தனை குளோரின் இருக்கு? 2 இருக்கு. அப்போ 2:-1, குளோரின்னா சிஎல் மைனஸ் ஒரு எதிர்மின் சுமை தான், -1 ஈக்குவல் டு நமக்கு என்ன போட்டிருக்கு மேலே +1, கரெக்டாக போட்டாச்சா? போட்டு பார்க்கும்போது நமக்கு என்ன வருது? +3. அப்போ அதுக்குரிய ரோமன் லெட்டர் போட்டிருக்கீங்க. உங்களுக்கு எதிர் அயனி சிஎல் மைனஸ், அது எளிய அயனி, அப்போ அதோட பேர் வந்து குளோரைன்னே கொடுத்தாங்க. ஸோ இதோட பேர் என்னன்னு பாருங்க, டெட்ரா அம்மை டை குளோரிடோ கோபால்ட் 3 குளோரைட், இதுதான் இதோட பெயர், மறந்துடக்கூடாது. சில எடுத்துக்காட்டுகள் பாருங்களேன், இங்கே இதோட பேர் எப்படி இருக்கும்? 2 இருக்குது அமோனியா, அப்போ டையாமின் சில்வர் 1 குளோரைட். அதே போல இங்க பாருங்க 4 இருக்கு, அப்போ டெட்ராமின் காப்பர் 2 சல்ஃபைடு. இது பாருங்க நமக்கு அம்மைன் இருக்கு, ஆக்வா இருக்கு, முதல்ல எது வரணும்? அம்மைன் தான் வரணும், கரெக்டானே? ஏஎம் ஏக்யூ, ஸோ ஏஎம் தான் ஃபர்ஸ்ட். ஸோ இங்க ட்ரை அமைன் ட்ரை ஆக்வா குரோமியம் 3 குளோரைடு. அது போல இதுக்கு பாருங்க இங்க என்ன இருக்குது நமக்கு? கார்பனேட்டும் இருக்குது, அமைன் இருக்குது, முதல்ல வர வேண்டியது அமைன். ஸோ 4 இருக்கிறதுனால டெட்ரா அமைன் கார்பனேட்டோ, ஓகே, கோபால் 3 குளோரைட். அதோட ஆக்சினேட்டர் கண்டுபிடிச்சிங்கன்னா கோபால் நமக்கு என்னது? 3 கோபால் 3 குளோரைட். இதில் பாருங்கள் இதிலும் அதே போல தான், இங்கே நமக்கு எத்திலின் டயமின் இருக்குது, அதாவது ETN1:2-diamine. இங்கே குளோரின் இருக்குது, ஸோ முதல்ல என்ன வரணும்? குளோரின் தான் வரணும், அப்போ டைக்ளோரிடோ. இங்கே நமக்கு சொன்ன மாதிரி அந்த எத்திலின் டயமின்லே டை அப்படிங்கிற இருக்கிறதுனால இங்கே என்ன போடணும் நமக்கு? பிஸ், 2 இருந்தால் பிஸ் அப்படின்னு போடும், பிஸ் ETN1:2-diamine cobalt 3 குளோரைட். ஓகே, இது வந்து இடிடிஏ, இடிடிஓட பேர் நம்ம ஏற்கனவே இப்போ சொல்லியிருக்கிறோம். இது இருக்கும்போது இது பாருங்க சோடியம் நமக்கு 2:2-2" 2" ETN1:2-diGeL-diNitrilo டெட்ரா ஆக்சிலேட்டோ. ஓகே, இங்கே இருக்கக்கூடியது நிக்கல் எதிர் அயனி, அப்போ நிக்கலே, அதோட ஆக்சினேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா அது 2, அப்போ நிக்கலே 2, இதுதான் அதோட ஐயோ நேம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே அதே மாதிரி பார்க்கும்போது பெண்டா கார்பனைல், சிஓக்கு கார்பனைல் பேர் கொடுத்துருக்கோம். ட்ரைஃபினைல் பாஸ்பைட், இதோட பேர் ட்ரைஃபினைல் பாஸ்பைட். குரோமியம், இதுக்கு மேலே எந்த விதமான ஆக்சினேட்டர் எண் இல்லை, எந்த விதமான சார்ஜ் இல்லை, அப்படி இல்லாததுனால நம்ம என்ன போடுறோம்? சீரோ, குரோமியம் சீரோ. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இது பேர் அயனியா இருந்தா டையமைன் சில்வர் 1 அயனி. இதுல என்ன வருது நமக்கு? பெண்டாமைன் குளோரிடோ கோபால்ட் 3 அயனி. ஆக்சினேட்டர் எண் வேற, அதுக்கு மேல உள்ள சார்ஜ் வேற, மறந்துடக்கூடாது. ஓகே, கோபால்ட் 3 அயனி. இங்க பாத்தீங்கன்னா ஹெக்ஸா குளோரிடோ ஃபெரைட், ஏன்னா எதிர் அயனி ஃபெரைட் நமக்கு 2, அதோட ஆக்சினேட்டர் எண் 2 இருக்கும், ஃபெரைட் 2 இங்க என்னது மைனஸ் இருக்கிறதுனால அயனி, மறந்துடாதீங்க. இப்படிதான் நம்ம என்ன பண்ணோம்? அணிவுச் சேர்மங்களுக்கு பெயரிடுதல் தேவை. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.